ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த வீடியோவில் ஐடி செக்டர் பக்கத்தில் சில நியூஸஸ் வந்திருக்கு. ஸோ அதில் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் எடுத்து ஸ்டாக் வந்து ஒரு முக்கியமான சிக்னல் வந்து நம்ம காட்டுது. இதன் அடிப்படையில் என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வருது, மார்க்கெட்டில் என்ன நம்ம செய்யலாம், என்ன பண்ணால் இந்த டிசம்பர் ஜான்வரி அதுக்கப்புறம் ஜான்வரிலேருந்து ஒரு மூணு குவார்ட்டர் என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற சூப்பர் ஃபேன்ஸ் பற்றி சில வார்த்தைகள் புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும் உங்களுக்காகவும் பேசிக்கிறேன். இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு 10K ஒரு 10,000 ரூபாய் இருக்குது. இந்த 10,000 ரூபாய் வச்சுட்டு மார்க்கெட்டில் ஏதாவது செய்ய முடியுமா நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் ட்ரேடிங் டிப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இதில் ஒரு மாதத்துக்கு 30 ட்ரேடிங் டிப்ஸ் வரும். 30 வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் வந்து ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுக்கிறதுக்கு 600 ரூபீஸோ 800 1000 1500 2000 அவ்வளோதான் தேவைப்படும். 10K கூட யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ இதில் வந்து ரெண்டு சூப்பர் ஹைலைட் நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே டபுள் ஆகுது. சம்டைம்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 10K வந்து 40K ஆகுது, சம்டைம்ஸ் 10K வந்து 1 lakh ஆகுது, சம்டைம்ஸ் 10K வந்து 4 lakhs ஆகுது, சம்டைம்ஸ் 10K 5 lakhs ஆகுது. ஸோ இந்த மாதிரி மிராக்குலஸ் ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. பின்னாடி போகக்கூடிய பாஸ்ட் ஹையஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாலே நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் இன்னொன்று என்னென்னா, F&O போய் ஸ்டாக் மார்க்கெட்டில் 1 lakh போட்டுட்டு M2M-லாம் பயந்துக்கிட்டு மார்க்கெட் என்ன ஆகுமோ, ஸ்டாக் என்ன ஆகுமோன்னு பயந்து ட்ரேட் பண்ணுறத விட அப்படி ட்ரேட் பண்ணால் என்ன ப்ராஃபிட் வரும், 1 lakh என்ன ப்ராஃபிட் வருமோ, ஸோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டை லோ ப்ரைஸில் ஸ்டாக் ஆப்ஷன் வச்சு பண்ணுறதுக்கான ஒரு மேஜிக்கல் மெத்தட் தான் இது. சில வந்து சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து எம்ப்ளாய் பண்ணுவோம். அதனால் வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, செம்மையாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 per month. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் அதன் வழியாக இந்த புல்ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போவே ஜாயின் பண்ணுமா, மெதை ஜாயின் பண்ணக்கூடாது சில பேரில் நினைக்கலாம். என்ன கிரவுண்டு ரியாலிட்டி மார்க்கெட்டில் அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஸ்பைக்கு, ஒரு ஸ்பர்ட்டு, மேஜிக்கல் மூமெண்ட்டு, புதையல் மாதிரி வாய்ப்பு, சில சமயங்களில் சூப்பர் ஜாக்பாட் மாதிரி வாய்ப்புங்கிறது திடீர்னு அடித்து கிளம்பி வரும், சென்னை வெள்ளம் மாதிரி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியுங்கிட்ட அதை சொல்கிறேன். அட்லீஸ்ட் பாசிபிள் இன்றைக்கே இப்போவே வீடியோ பார்த்து முடிஞ்ச உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லீவெல்லாம் கணக்கில் இல்லை, ஏன்னா ஒரு மாதத்துக்கு என்ன லீவ் இருந்தாலும் 30 ட்ரேடிங் டிப்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப அல்டிமேட் சக்ஸஸாக போயிட்டுருக்கு, நான் பெருமைக்காக சொல்லலை, மிகைப்படுத்தி சொல்லலை. டிஸ்க்ளைமர் ஸ்பியூலி அப்ளை. அண்ட் தென் சப்போஸ் உங்களுக்கு ட்ரேடிங் ஒத்து வரல, ட்ரேடிங் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது, நீங்கள் வந்து ஒர்க்கில் பிஸியாக இருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ் பார்த்துட்டீங்க, இல்லை ரிட்டையர் ஆகிட்டீங்க, அல்லது ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கீங்க, அல்லது ஃபாரினில் இருக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு எளிமையான வழி இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி கண்டுபிடிச்சது சூப்பர் ஃபேன்ஸ் பெண்ணின்னு ஒன்று. ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஈக்விட்டி செக்மெண்ட்டில் கேஷ் மார்க்கெட்டில் 5 paisa-லிருந்து 20 ரூபா வரைக்கும், சில சமயம் இதுவரை கொஞ்சம் மேலே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வாட்ஸ்அப்பில் வந்துகிட்டே இருக்கும். இதில் ஒரு மாதத்துக்கு பக்காவாக ரிசர்ச் பண்ணி செலக்ட் பண்ணி ஒரு 20 ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வந்துடும். இந்த 20 ஸ்டாக்ஸுமே வாங்கி வச்சா போதும், இங்கே ட்ரேடிங்கே வேண்டாம். ஆனால் ட்ரேடிங்கே வேண்டான்னு சொல்கிறேன், என்ன நடக்குதுன்னு ப்ராக்டிக்கலாக பார்த்தா, ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்ட் பண்ணோம்னா அடுத்த நாளே வந்து 20% ப்ராஃபிட் கொடுத்தது, நெக்ஸ்ட் டே வந்து 40% ப்ராஃபிட் கொடுத்தது, அந்த மாதிரி இருக்குது. பட் நான் அப்படியே ஃபோக்கஸ் பண்ண சொல்லலை. இதெல்லாம் லாங் டேர்ம் வெல்த் மேக் பண்ணுறதுக்காக சில மாதங்கள்லேருந்து சில பல வருடங்களில் பெருசாக முதலீட்டு பெருக்கி கொடுத்துருங்கிறது தான் அனுபவ உண்மை. ரெஃபரன்ஸ் கேட்டால் அந்த பழைய ரெஃபரன்ஸ் தான் சொல்லணும், ஏன்னா அதை சூப்பர் ரெஃபரன்ஸு. இப்போ உள்ளதெல்லாம் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது, இப்போ சொல்லக்கூடாது என்ன ஸ்டாக்குன்னு. ஸோ இந்த ஏஷியர் மோட்டார் வந்து 17 ரூபாய்க்கு இருக்கும்போது கொடுத்தது, அப்போ கொடுத்தது சில வருடங்களில் வந்து 36,000 போயிடுச்சு. அப்போ அதில் ஒரு 10K போட்டுனா அந்த 10K வந்து சில வருடங்களில் வந்து 2.11 crores வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது, வாய்ப்பு அங்கே இருந்தது. இப்போ அதே போல் இன்னொரு ஸ்டாக் வந்து ஜெய் கார்பரேஷன். ஜெய் கார்பரேஷன் வந்து 15 ரூபாய்க்கு இருந்தது, ஒரே வருஷத்தில் 15,000 போச்சு. அப்போ இதில் ஒரு 10K போட்டுட்டு மறந்துருந்தால் அந்த 10K ஒரே வருஷத்தில் 1 crore வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. என்ன மாதிரியான ஒரு வாய்ப்பு! ஸோ இந்த மாதிரி ஆச்சுன்னா லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், செட்டிலாண்டில் வேலைக்கே போக வேண்டாம், அப்படியே வீட்டில் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு இல்லை கொஞ்சம் ட்ரேட் பண்ணிட்டு உட்காந்துருக்கலாம். மேக்னு ஒரு ஸ்டாக் இப்போ வாங்க முடியாது, நினைச்சாலும் வாங்க முடியாது. அது போன அக்டோபர் 28ஆம் தேதி 1.35 ரூபாய்க்கு இருந்தது, ஆறே மாதத்தில் 1975 ரூபாய்க்கு போயிடுச்சு.
ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இதில் ஒரு 10K போட்டிருந்தா அந்த 10K 6 மாதத்தில் 1,46,00,000 ஆக வளருது. சூப்பர் வில்லா வாங்கி செட்டில் ஆகிருக்கலாம்ல, அசைவார்த்தை காட்டலை, நடக்குது மார்க்கெட்டில். அதே போல் வந்து பாபா ராம்தேவோட ரசிசோயோ ஃபஸ்ட் லாக்டவுன் சமயத்தில் 17 ரூபாய்க்கு இருந்தது, 5 மாதத்தில் 2,500 ரூபாய்க்கு போச்சு. அப்போ இதில் ஒரு 10K போட்டிருந்தா அந்த 10K வந்து 5 மாதத்தில் வந்து 12.20 lakhs ஆக வளரக்கூடிய வாய்ப்பு அங்கே இருந்தது. ஸோ இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த். இதில் ட்ரேடிங்கே வேண்டாம், வாங்கினா மட்டும் போதும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவில் போய் அந்த ஐடி செக்டர், ஐடியில் என்ன இடி அப்படின்னு பார்ப்போம்னா, தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலை பார்த்துட்டே இருந்தால் தொடர்ந்து எல்லா வீடியோவும் பார்த்து தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்திருப்பேன். ஐடி வந்து சேச்சுரேட் ஆகிடுச்சு, ஐடி ஸ்டாக்லேருந்து மாறணும், போர்ட்ஃபோலியோ ஏதாச்சும் நீங்கள் ஐடியில் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது அப்படியே வந்து ஆட்டோமொபைல் செக்டருக்கும் ஃபார்மா செக்டருக்கும் மாறணும் சொல்லிட்டு முந்தைய வீடியோவில் இருக்குது, சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிட்ருப்பீங்க. இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தா, ஹெச்சிஎல் டெக் இந்த ஸ்டாக் பக்கம் ரொம்ப நம்ம போக மாட்டோம். இந்த ஸ்டாக் வந்து 7% வந்து ஒரே அடி கீழே விழுது. என்ன காரணம்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கம்பெனியே அவங்க இன்வெஸ்டர் டேன்னு ஒன்றுருக்கும் யூஎஸில். ஸோ அதில் வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட இவங்களுடைய வந்து க்ரோத் வந்து கொஞ்சம் லோயர் ஆகுது. லோயர் ஆகும்போது லோயர் பேண்டு வந்து 13.5 14.5 கீழே தான், அந்த லெவலில் தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை விட்டுட்டாங்க. சீல் டெக்லேருந்து ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கிறேன், அவங்க ரோஷினி நாடாருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த கம்பெனி நடத்துறதுக்கு. அதில் ஒரு பழைய கதை, உபக்கதை. இப்போ இந்த ஹெச்சிஎல் டெக் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தா, இட் கிவ்ஸ் அ வார்னிங் டு ஐடி ப்ரொஃபஷனல், ஐடி எம்ப்ளாயீஸ் அண்ட் ஐடி ஸ்டாக் ஹோல்டர்ஸ். ஸோ ஐடி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை தான். ஸோ என்ன அப்படின்னு, இது மட்டும் இல்லாமல் கிரெடிட் சூசி என்ன அவங்க பங்குக்கு சொல்கிறாங்க அப்படின்னு, 2023 யூஎஸில் வந்து ரேட் ஹைக் வந்து தாறுமாறாக இருக்கும், இது வந்து பயமுட்டு நடக்காது அப்படி சொல்கிறாங்க. தாறுமாறாக இருக்கும், ரொம்ப டைட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஐடி ஸ்பெண்டிங் வந்து குறையின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஆல் டுகெதர் பார்க்கும்போது மார்க்கெட்டில் வந்து இப்போ சினிமா கிசுகிசுமே மார்க்கெட்டில் கிசுகிசு இருக்கும்ல. ஸோ அது என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, குளோபல் லெவலில் சொல்கிறேன், என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, 40% வந்து லே ஆஃப் இருக்கும் ஐடி செக்டரில். இன்னும் புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னா, 20-40% ஆஃப் ஐடி எம்ப்ளாயீஸ் வேலையிலேருந்து போவாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. பயமுறுத்தல் கிடையாது, நான் எதுவும் பரபரப்புக்காக பேசலை, லைக்காக பேசலை, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது வந்து நான் நம்ப மாட்டேன். நான் என்னென்னா, ஒரு லேசான லெவல் தான் கீழே ஐடி ஸ்டாக் வருமே தவிர திரும்ப வந்து மேலே போயிடும். நாங்கள் வந்து 2000 அந்த ஒயிட்டுக்கே ப்ராப்ளம், 2002 ஐடி செட்பேக்கு, 2008 கிரெடிட் சூசி, அந்த சமயத்தில் உள்ள லேமன் செட்பேக் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்துருக்குறோம். மார்க்கெட் இருந்து தான் நின்று விளையாண்டே தான் இருக்கும். ஸோ ஐடி ஸ்டாக் இதெல்லாம் வந்து கீழே போனாலும் திரும்ப மேலே போங்கிறது நமக்கு புரியுது. அப்போ என்ன புரியுது அப்படின்னா, இந்த ஐடி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே நம்ம முந்தைய வெளியில் சொன்ன மாதிரி உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ரீடிசைன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஐடியிலேருந்து ஆட்டோக்கோ, ஐடியிலேருந்து ஃபார்மாக்கோ, ஐடியில் எஃப்எம்சிஜிக்கோ மாற்றி வச்சுக்கணும். ஐடி எம்ப்ளாயீஸ் பொறுத்த வரைக்கும், ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும், பிபிஓவில் இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போவே ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளார வந்துடுங்க. திஸ் இஸ் த ரைட் டைம். மார்க்கெட் கீழே ரொம்ப ஏறியிருக்கேன், கீழே விழுமான்னு பயமுறுத்துவாங்க, அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் லாக்டவுன்லேருந்து நான் ஒரு ஆள் தான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன், மார்க்கெட் வந்து புல் மார்க்கெட் கீழே விழுந்துடாது, காப்பாற்றுவாங்க, பொன் முட்டையிட்ற பார்த்து அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போவாங்க அப்படின்னு. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன் மட்டும் இருக்கும், அதில் நம்ம ட்ரேட் பண்ணிகிட்டே அப்படின்னு தான் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த மார்க்கெட் புரிஞ்சுக்கோங்க, இந்த மார்க்கெட் உங்களுக்கானது. ஹெச்சிஎல் டெக் பற்றி ஒரு வார்த்தை, ஹெச்சிஎல் டெக் வந்து நான் கடைசியாக பார்த்த பிறகு 1024 கீழே போச்சு அப்படின்னா 874 போகணும். ஸோ ஐடியிலேருந்து அப்படி போர்ட்ஃபோலியோ மாற்றிக்கோங்க. ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க இப்போவே ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துருங்க, திஸ் இஸ் ரைட் டைம். இப்போ இந்த கீழே வந்து வீடியோ கீழே ஜாயின் ஒரு பட்டன் இருக்குது, எதுக்காக அப்படின்னு, இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கிரெடிட் கார்டு வழியாக தான் பே பண்ண முடியும்னா, ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் கிரெடிட் கார்டு வழியாக நீங்கள் பே பண்ணிக்கலாம், அது ஒன்று. தென் ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து ரொம்ப பக்காவாக லோ ப்ரைஸில் பண்ணணும், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கு, அதை கிளிக் பண்ணி உடனே இப்போ வீடியோ பார்த்து முடிஞ்சவொடனே ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் ரொம்ப பெரிய லெவலில் செய்யணும், பெரிய ஸ்கேலில் பண்ணணும், ஸ்கேலில் பண்ணணும், ஒரு வருட காலத்தில் இந்த பெரிய 1 ரூபாய் நோக்கி ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, 1 lakh rupees கேபிட்டல் வச்சுருந்தீங்கன்னா ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ண முடியும்னு புல் ஸ்ட்ரீட் காசினோம், அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் தான் இந்த டபுள் மணி ட்ரேடிங் டிப்ஸ், ட்ரிபிள் மணி ட்ரேடிங் டிப்ஸ், மினி ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸ், அக்கேஷனல் ஜாக்பாட் ட்ரேடிங் டிப்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இதான் உங்களுக்கானது. தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.